கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கேபைதா என்னை நடத்துகின்றது அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால்

கடந்த பாடத்தில் வேதம் எதிர்மறையான விஷயங்களையும் பேசுகிறது சாத்தியமான விஷயங்களை மாத்திரமல்ல நேர்மறையானவைகளை மாத்திரமல்ல எதிர்மறையானவைகளையும் பேசுகிறது என்று சொல்லி எவைகளின்படி நடக்கணும் எவைகளின்படி நடக்கக்கூடாது என்பதை பார்த்தோம் தேவனுடைய தயவுனாலே இந்த வாரத்திலேயும் தொடர்ந்து ஒரு நான்கு குறிப்புகளை நாம் எதன் செய்யணும் எதன்படி நடக்கணும் எதை செய்யக்கூடாது எதன்படி நடக்கக்கூடாதுன்றத ஆவியானவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதை மனம் திறந்து கேட்பவர்களாய் மாத்திரமல்ல அவைகளின்படி நடந்து உன்னதமான ஆசீர்வாதத்தின் வெற்றி வீரர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள நம் இதயத்தை திறந்தவர்களாக இந்த செய்தியை கேட்க நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக பிரியமானவர்களே இவைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வழக்கம் போல் ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க குறிப்பாக இன்றைக்கி அது ரெண்டு பகுதியாக கோடு போட்டுங்க செய்யாதே நடவாதே அப்படின்னு வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிற எல்லாம் குறித்துக்குங்க அப்புறம் நீங்கள் திரும்பி படிங்க மற்றவர்களோடு இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனு பாக்கியவான் என்ற மூன்று ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் அதை தவறுவிட வேண்டாம் என்பதை உங்கள் மனதிலே நான் பதிவு வைக்க விரும்புகிறேன் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அன்பில் நடக்கிறதுனா என்ன அர்த்தம் நான் நேசிக்கிற ஒருவர் என்னுடைய விருப்பப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் நேசிக்கிற ஒருவர் என்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் என்னை இழப்பதற்கும் ஆயத்தமாய் இருப்பேன் என்பதுதான் அன்பின் அடையாளமாக இருக்கிறது இயேசுவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே அடையாளம் காட்டப்படுகிறது என்ன அப்படின்னா பலியாக காணிக்கையாக வாசனையாக கொடுத்தாராம் அப்போ அன்பின் செயலை நாம் விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அது தானாக அந்த வாசனை அடுத்தவங்கள்கிட்ட போய் சேரணுமா அந்த அளவுக்கு நாம் நடக்கிறோம் நான் அன்பாக இருக்கேங்க இவங்களுக்கு விளங்கலங்க நான் அன்பாக இருக்கேங்க இவங்களுக்கு புரிஞ்சுக்கலங்க அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா நம்முடைய அன்பு இன்னும் சரியாக வெளிப்படவில்லை என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது காணிக்கையாகவும் பலியாகவும் இருக்கணுமா அப்போ நாம் அன்பு நான் காட்டினோன்னா அந்த அன்பினுடைய பலன் நம்மை வந்து சேர முடியாது ஏசு நமக்காக சிலுவையில் மறித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினார் அவர் இங்கே உட்கார்ந்து எதையுமே அனுபவிக்கலை ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வேதம் சொல்லுகிற அன்பை சரியாக புரிந்து கொண்டு நாம் நடக்க கற்றுக்கொள்வோம் அட்லீஸ்ட் கணவன் மனைவியின் இடத்துல இதை ஆரம்பியுங்கள் குறைந்தது பிள்ளைகள் பெற்றார் இடத்திலே இவைகளை கொண்டு போங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நண்பர்களின் மத்தியிலே கொண்டு போங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருச்சபையிலே மற்றவர்கள் உயர்ந்திருக்கவும் நாம் கீழே இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவை போல பிறருடைய காலை கழுவுகின்ற வேலை செய்வதற்காக நாம் ஆராதனைக்கு சபை சபைக்கூடுகளுக்கு செல்கிறவர்களாய் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்தவர்களாய் நாம் ஏன் இருக்கக்கூடாது என்பதை நாம் யோசித்துப் பார்ப்போம் சரி இவைகளின்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறது எப்படி நடக்கக்கூடாதாம் பொறாமையோடு நடக்க வேண்டாம் அன்புக்கு எதிர்ப்பதம் எது பொறாமை ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் கவனித்தீர்களா எது வேண்டாமாம் கழியாட்டு வெறி வேசித்தனம் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை இவைகள் நமக்கு வேண்டாதவைகள் ஒரு சின்ன விஷயமானாலும் நாம் பொறாமைப்பட தேவையில்லை ஒருவன் திருடுவதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா அடுத்தவங்க பொருள் மேல இச்சை வைப்பது பொறாமைப்படுவது அது தனக்கு இருந்தால் பிரயோஜனமாக இருக்குமே என்று நினைப்பது சிலர்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி நம்ம காசை வாங்குவோம் அதை சொன்ன மாதிரி நம்ம திருப்பி தர மாட்டோம் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்கிறோன்னு சொல்லி வாக்கு கொடுப்போம் அந்த நேரத்தில் அவங்கள சந்திக்க மாட்டோம் இவைகளை செய்வேன் என்று நாம் சொல்லுவோம் நீ சரியாக நடக்கலை நீயோக்கியமாக நடக்கலை அதனால் நானும் அப்படி நடக்கலை அப்படின்னு நமக்கு நாமே பதில் சொல்லிக் கொள்வோமே என்றால் நாம் போட்டியும் பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படி நடப்பது வேதம் எதிர்க்கிறது வெறுக்கிறது என்பதை ஆழமாக மனதிலே நாம் எழுதி வைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒண்ணுக்குருந்தியர் பதிமூணாம் அதிகார நாலாவது வசனத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது பெற்றாரே பிள்ளைகளை வளர்த்துட்டு சொல்லி காமிக்கிறோமா நான் தான் உனக்காக எல்லாம் செஞ்சேன் நன்றி கேட்டு போயிட்டேன்னு சொன்னோமா முடிஞ்சு போச்சு பிள்ளைகளை யாரை கேட்டுட்டு நீ என்னை பெத்த நான் எதிர்பார்த்த மாதிரி நீ என்னை வளர்க்கலையே அப்படின்னு சொல்லி உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு உன்னுடைய ஆசையும் இச்சையும் நிறைவேறுவதற்கு பெற்றாருடைய அன்பை நீ உதாசீனப்படுத்துகிறாயா தேவனிடத்தில் நீ பயங்கரமான பதில் சொல்ல வேண்டிய ஒரு நபராயிருக்கின்றாய் நம்முடைய அன்பு தன்னைத்தானே புகழாது என்பதை இருமாப்பாய் இராது என்பதை மனதில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே கவடமில்லாமல் நடக்க சொல்லுகிறது ரெண்டு குரதியர் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் உடல் அறிவின்படியான ஞானத்தின்படி நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடும் தெய்வீக உண்மையோடும் நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது என்ன தெளிவாக வேதம் சொல்லுகிறது பார்த்தீர்களா நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இது என்ன அழகாக அடையாளம் காட்டுகிறது பார்த்தீங்களா கபடம் இல்லாதவர்களாய் நடப்போம் டெக்னிக்காக நடப்போம் தந்திரமாக நடப்போம் சில பேர் இப்படி பேசுவாங்க நாங்கள் இல்லாதவங்கள்ட்ட கம்மியாக வாங்கிக்கிறோம் உள்ளவங்கள்ட்ட நிறையா வாங்கிக்கிறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாருமே இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருமே இதை மாதிரி தொழில் நடத்துகிறாங்க எல்லாருமே இதை மாதிரி தான் படித்து பா பாஸ் பண்ணுறாங்க அப்போ நான் மாத்திரம் அப்படி செய்கிறது என்ன ஆனால் நான் தான் அப்படி செஞ்சேன்னு வெளியே தெரியாதபடி இருக்கணும் என்ற தந்திரமான காரியங்களை செய்வது கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு குறைந்த நாலாம் அதிகார ரெண்டாவது வசனத்தில் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் தந்திரமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே இது ரொம்ப ஆழமாக வேதம் எதிர்க்கிறது மறந்து போய்விடக்கூடாது ஆவிக்குரிய விஷயத்திலே தந்திரமாக பணம் வசூலிக்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இன்னைக்கு காரியங்கள் கொண்டிருக்கிறது ஏசு திரும்பி எருசலேமில் வந்து இறங்க போகிறாரு அதனால் அங்கேயே ஒரு இடம் வாங்கிட்டோம் அங்கேருந்து ஜோகம் பண்ணால் கேட்பார் இதெல்லாம் தந்திரம் ஏசு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் யோவா நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை செய்து இந்த தந்திரமான மக்கள் இடத்துலேருந்து உங்களை காத்துக்கொள்ள வசனத்தை கவனிங்க ஏசு சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டின் முறமையின்படி எரிசலைமிலருந்து தொழுது கொள்ளணும் அங்கேருந்து தொழுது கொள்ளணும்னு அந்த அம்மா பேசுகிறப்ப ஏசு சொல்கிறாரு பெண்ணே நான் சொல்கிறத நம்பு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது இப்பொழுதே வந்திருக்குன்றார் ஏசு எங்கேருந்து இருந்து ஜோம் பண்ணாலும் கேட்பேன்றாரு ஆனா இயர் போய் கட்டடம் கட்டுறது காணிக்க கொடுத்தாதான் கேட்பாருன்னு சொன்னா இயேசுவை புறக்கணிக்கிறோம் இந்த தந்திரமாய் நம்ம ஏமாத்துகிறவர்களிடத்திலேருந்து கவனமாக இருப்போம் பெரியமானவர்களே ஒன்று தேசினோம் ரெண்டு பத்தில் விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி இதில் என்ன விஷயம்னா கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ண வேண்டிய காரியம் நான் நல்லவனாக நடக்கிறேன் நான் யோக்கியமாக இருக்கிறேன் நான் பொல்லாதவன் இல்லை ரைட் ஆனால் நான் நல்லவே நான் பொல்லாதவன் இல்லை கடவுளுக்கு முன்பாக யோக்கியமாக நடக்கிறேன்றத மற்றவர்கள் காணத்தக்கதாக நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதுக்காக விளம்பரப்படுத்தணும்னு அவசியமில்லை நாம் வாழ்கிற வாழ்க்கை வெளியே தெரிய வேண்டும் நாம் பிழை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதை பிழையினா உங்களுக்கு புரியுதுங்களா முழு வார்த்தையில ஏதாவது ஒரு ஒரு எழுத்து தப்பாக இருக்கும் ஒரு இடத்துல மாறி போயிருக்கோம் விளங்குதுங்களா நாம் தொண்ணூறு சதவீதம் இருந்திருப்போம் ஒரு பத்து சதவீதம் நம்மகிட்ட தவறு இருக்கும். அதை சொன்னால் நாம் அந்த பிழையற்ற தன்மையை உண்டாக்கத்தக்கதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது ரெண்டு தெஸ்லோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் ஆறாத வசனத்திலே மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரி நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை எடுக்கின்றோம் பிள்ளைகளே யார் உங்களுடைய ஃப்ரெண்டு குடும்ப மனுஷனே குடும்ப யார் உங்களுடைய ஃப்ரெண்டு யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்றீங்க யார் மாதிரி நடக்கணும்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க வேதத்தையும் பரிசு தாவியானவரை நம்பினால் இதை உங்கள் மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒழுங்கற்று படி நாம் நடக்க வேண்டாம் என்று வேதம் தெளிவாய் பேசுகிறது ரெண்டு பேரின் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீங்களே யோசிங்க எப்படிப்பட்ட நடக்கை இப்ப நாம நடக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எப்படி மாத்தி நடந்தாது தேவபக்தி உள்ளதாய் இருக்கும் என்று வசனத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்யுங்கள் எப்படி கூடாதான் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகார ஏழு முதல் பத்து வசனங்களில் அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளாதவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தருத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர்கள் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் ஒரு பெரிய பட்டியலிருந்து தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுவோம் அதை பட்டியலை கொண்டாடுவோம் அது வேணான்றார் ஏதாவது ஒண்ணுல கூட நாம தவறுனாலும் ஒரு பெரிய இழப்பை நாம் சந்திக்க போகிறபடினாலே வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறதை கவனமாக கவனிப்போம் அதுக்கு பதிலாக என்ன வேண்டுமாம் ஒன்று பேதர் ஒன்னாம் அதிகார் பதினைந்தாவது வசனத்திலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்தபடியாக பிரியமானவர்களே சத்தியத்தின்படி நடவுங்கள் மூணு யோவான் மூணாவது வசனத்தில் சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் பைபிள் 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 வசனம் 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 எபேசர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் செய்யற மாதிரி செய்ய கூடாது கவனம் 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 என்று வேதம் சொல்லுகிறது மூன்று யோவா நாலாவது வசனத்தில் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேற அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை என்றார் நீங்கள் எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படியே நடவுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் கடைசியாக பெரிய மாணவர்களே ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி கிறிஸ்துவும் தமக்கே பிரியவாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் சுகபோகமாய் நாம் வாழ்வோமே என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாது ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டுத்தி மூத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நாம் நடக்க வேண்டிய வழி எதுவென்றும் நடக்கக்கூடியாத காரியங்கள் என்னவென்றும் சொல்லப்பட்டபடினாலே தயவு செய்து ஆழமாக இவைகளை வசனத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடக்க தேவ நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உடைய சமூகத்தில் நன்றி சொல்கிறோம் நாங்கள் எப்படி நடக்க வேண்டுமென்றும் எப்படி நடக்கக்கூடாதென்றும் தெளிவாக சொல்லி எங்களோட பேசினதற்காய் நன்றி நாங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது இது ஒன்வேதான் அப்படின்னு சொல்கிறப்ப மீறி நடந்தால் நாங்கள் காவலர்களாலே தண்டிக்கப்படுகிறோம் உலகத்துல ஒரு சாதாரண விஷயத்துக்கு எப்படி தண்டனை இருக்குது அப்படின்னா நீர் கூடாதுன்னு சொன்னத நாங்க கவனிக்காம அசால்ட்டா நடந்தா எவ்வளவு பெரிய விளைவு வரும் என்பதை பொறுமையாக இன்று நீர் எங்களுக்கு எச்சரித்தீர் இதை குறித்த பயம் எங்களுக்கு உண்டாக வசனத்தின்படி எங்கள் நடத்தையை மாற்றி அமைக்க என்று எச்சரித்திருக்கிறீர் அப்படியே நடக்கிற ஆசையை எங்களுக்கு தர வசனத்தை படிக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் கிருபையுள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விராசத்தை எழுதி அனுப்ப மறவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு